ஹே கைஸ், நான் உங்கள் கிகிதம்லா. இன்னைக்கு வந்து நம்ம எம்ஐ 10i-ஓட அன்பாக்சிங் ஓர்வி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ரிவ்யூ யூனிட் இல்லை, நான் வந்து அமேசானில் காசு கொடுத்து வாங்கினேன் ஒரு ரீட்டைல் யூனிட் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ரீட்டைல் யூனிட் பாக்ஸ் தான். பாக்ஸ் மேலே நமக்கு வந்து எம்ஐ 10i அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கீழே வந்து நமக்கு 5G அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கால்காம் ஸ்னாப் டிராகன் 750G சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து நம்ம ரீசெண்டாக மோட்டோ G5G பார்த்தோம், இது நமக்கு வந்து அதே சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, 108 MP கேமரா வந்து இந்த பட்ஜெட் தெரிஞ்சு ஷாமி வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கு. அதை பக்கத்தில் வச்சுட்டோம்னா உள்ள வந்து நம்மளுக்கு ஃபோனே வந்து வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட எம்ஐ 10i. மேலே வந்து நம்மளுக்கு எம்ஐ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் பேக் சைடும் எம்ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து 5G அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கவர் வந்து கழட்டிடலாம். கவரை கழட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து பிரிச்சிடலாம். பேக் சைடு வந்து நம்மளுக்கு கிளாஸ் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்க்கறதுக்கு வந்து செம ப்ரீமியமாக செம அழகாக இருக்கு. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு பிரச்சனை அப்படினா போன் வந்து போக்கோ X3 மாதிரியே இதுவும் நமக்கு வந்து வெயிட்டா வந்திருக்கு. சோ போன் புடிச்சோனே தெரியுது கண்டிப்பா இது வந்து ஒரு வெயிட்டான போன் அப்படினு வந்து சொல்லிட்டு, ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அத வந்து நம்ம மறக்கவே முடியாது. சோ போன் வந்து நம்ம பக்கத்துல வச்சிட்டு பாக்ஸ் வர நல்லா இருக்கு அப்படினு வந்து பார்க்கலாம். பாக்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு 33W சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவும் வந்து கொடுக்கல. இப்போ வந்து நம்ம ஃபோனே ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து எம்ஐ 10i. ஸோ மறுபடியும் சொன்ன மாதிரி ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து ப்ளூ கலர் தான் வாங்கினேன். ஃபோன் ஃபுல்லாக வந்து நமக்கு ப்ரீமியமான ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோன் வந்து பிடிக்கும் போது செம்ம வெயிட்டாக வந்துருக்கு. கேஸ்க்குள்ள வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கேஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அது இல்லாமல் பின்னாடி வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்டாக கொடுக்காம ஃப்ராஸ்டடாக கொடுத்ததுனால கேஸ் போட்டால் கூட ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ஃபோனோட லுக்ஸும் நல்லா இருக்குது, கேஸோட லுக்ஸும் நமக்கு வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். எம்ஐ பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் வந்து ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோனோட பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் பின்னாடி நமக்கு வந்து 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 108 MP கேமரா வந்துருக்கு, 8 MP அல்ட்ராவைட் இருக்குது, 2 MP மேக்ரோ அப்புறம் 2 MP டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நமக்கு கிளாஸ் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 6.67-inch LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 120Hz டிஸ்பிளே, ஆனால் ஆமுலர் டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுக்கல, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5G சிப்செட் ஸ்னாப் டிராகன் 750G வந்து கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது 6GB RAM 128GB வெர்ஷன் வந்து வாங்கினேன். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆமுலர் டிஸ்பிளே இல்லாதனால ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனுக்குள்ளேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அதுக்கப்புறம் வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வெறும் சிம் ட்ரே மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதர் 2 நானோசிம் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் 1 நானோசிம் 1 மைக்ரோஎஸ்டி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ டெடிக்கேட்டட் மைக்ரோஎஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் எப்படியும் 128GB இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச பிரச்சனையாக இருக்காது. 64GB வாங்கினா மட்டும் உங்களுக்கு மேபி பிரச்சனையாக வந்து இருக்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம், இதில் வந்து நமக்கு டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1+ Nord கூட நமக்கு வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இல்லை, இதில் வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோ இருக்கு. ஹெட்போன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி போட்டும் நமக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதை தவிர நமக்கு வந்து கீழே வந்து வேற எதுவுமே இல்லை. மேலே நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து IR+ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோனு கொடுத்துருக்காங்க. ஸோ IR+ வந்து ரிமூவ் பண்ணாதது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டேன். MIUI 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து 120Hz இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபோனோட ஸ்க்ரோலிங்
ஃபில்டரிங் எல்லாமே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம், நமக்கு வந்து செம்ம ஸ்மூத்தாக வந்துருக்கு. ஆனால் நான் கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஒன்று ரெண்டில் நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 அப்ளிகேஷன் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, கொடுத்த எல்லா எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனும் உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நான் இது எதுவுமே வந்து பார்க்கல. ஸோ ஃபுல் ரிவியூல வந்து சொல்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து செட்டிங்ஸில் போயிட்டு என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோனில் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து மீவை 12.0.2 வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ஒரு அப்டேட் வந்து காட்டுது. ஸோ இந்த அப்டேட் வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்டேட் வந்து நான் பண்ணுறேன். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து ஜான்வரிக்கு வந்துட்டோம், ஆனால் இப்போ தான் நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஸோ 11 வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்கலாம், ஆனால் லான்ச் பண்ணுறது வந்து நமக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம், கூடி சீக்கிரம் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 வந்து இதுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து வெறும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 தான் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ், ஸோ நான் வாங்கினது 128 GB ஸ்டோரேஜ் வந்து வாங்கினேன். அதில் வந்து நம்மளுக்கு 18 GB வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு யூஸ்டாக வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 GB வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ ஸ்டோரேஜ் வந்து எனக்கு தெரிஞ்ச பிரச்சனையாக வந்து இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து 64 GB வாங்கினா ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நமக்கு டெடிக்கேட்டடான மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ இதில் வந்து 4820 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 33W சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு மோட்டோ G5G பார்த்தோம், அதுலேயே பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் பேட்டரி லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 60Hz 120Hz மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சாமி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் செட்டிங்ஸில் வந்து நமக்கு வெறும் 60Hz 120Hz மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேபி 90Hz கொடுத்துருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டார்க் மோட். ஸோ இதில் வந்து நமக்கு ஆப்வியஸ்லி டார்க் மோட் எல்லாமே வந்துருக்கு. ஸோ மீவை 12 ஃபீச்சர்ஸ் வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனல் ஏற்கனவே மீவை 12 ஃபீச்சர்ஸ் வீடியோ வந்துருக்கு, அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ மீவை 12 இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் நமக்கு வந்து ஷாமி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான் இந்த சிஸ்டம் ஃபான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஷாமியோட தீம் ஸ்டோரில் போயிட்டு உங்களால் வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷாமி வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீவை 12 இருக்க எல்லா செட்டிங்ஸும் இதுலேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மட்டும் என்ன கதை அப்படின்னு வந்து நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் வந்து ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதுக்கு நான் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பார்க்கல. ப்ளஸ் நமக்கு வந்து ஃபோன் வந்து நல்லா ஃப்ளூயிடாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிஆர்எம் இன்ஃபோ வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ எல்1 சர்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து இந்த ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம் எல்1 சர்டிஃபைட் அப்படின்னு காட்டுது. ப்ளஸ் டிஸ்பிளே வந்து HDR10 HDR10+ எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் அமேசான் பிரைம் வந்து எந்த பயமும் இல்லாமல் ஃபுல் HDல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நல்ல விஷயம் என்னன்னா இங்கே பார்க்கலாம் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லி 30, 48, 50, 60, 90, 120 அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ அந்த 90Hz வந்து நமக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து செட்டிங்ஸில் வெறும் 60Hz 120Hz மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், 90Hz வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஏதாச்சும் எனேபிள் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ கூகுள் கேமராக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிக்சல் 5 கூகுள் கேமரா வந்து இதில் எப்படி போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டெடிக்கேட்டடாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ கூகுள் கேமராக்கு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து பழகிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கேமரா. ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டியாக நம்மளுக்கு வந்து 108MP கேமரா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கேமரா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்ளிகேஷனாக நம்மளுக்கு வந்து டிப்பிக்கலான ஷாமி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த ரெட்மி நோட் யூஸ் பண்ணியிருந்தாலும் இல்லாட்டி அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாலும் சேம் கேமரா அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 108MP இருக்குது. ஆனால் ஜூம் மட்டும் நமக்கு வந்து டிஜிட்டல் ஜூம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆப்டிக்கல் ஜூம் வந்து இல்லை. கேமரா வந்து நமக்கு 16MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மோட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வீடியோ மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோட் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து அந்த 108MP மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த 108MP மோட் அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ரா ஹெச்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 108MP ஃபோட்டோஸ் வந்து எடுக்காது. ஆனால் அந்த 108MP நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ நமக்கு வந்து 25MB வந்து இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பத்தாது. பெரிய பெரிய ஃபைல்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் மாதிரி பேக்கில் வந்து உங்களால் 4K 30 FPS தான் மேக்ஸிமம் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் நமக்கு வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுக்கல. நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வீடியோலையும் ப்ரோ மோட் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து நீங்கள் பார்த்தீங்க வீடியோவில், அந்த அப்டேட் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கும். ஸோ ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 108 MP எடுத்த ஃபோட்டோஸ் இல்லை, நார்மலான மோடில் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் தான். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே கண்டிப்பாக நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லாமல், ஓவர் சேச்சுரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, டைனாமிக் ரேஞ்சும் நமக்கு வந்து நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து ஷேடோஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஸோ இன்னைக்கு ஸ்கையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூடியாக தான் இருந்துச்சு, அப்போ கூட ஷேடோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. மேபி அதை மட்டும் நம்மளுக்கு வந்து அப்டேட்டில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல்ஃபி கேமராவும் நம்மளுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ்லேயே செல்ஃபி கேமரா வந்து ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி வந்து தோணுச்சு. அதில் 32 MP கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க, பட் செல்ஃபி கேமரா வந்து நமக்கு நல்லாவே இருந்துச்சு, அப்டேட்டில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 108 MP மோட். ஸோ அந்த மோட்ல வந்து நான் இந்த போட்டோ வந்து எடுத்தேன், நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு 108 MP எடுத்த ஒரு போட்டோ தான். நான் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் வந்து இந்த போட்டோ வந்து எடுத்தேன், அப்போ கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணால் கூட அந்த ஏசியில் வந்து என்ன பிராண்ட் வந்து எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படியே படிக்கலாம். ஸோ அந்த ஏசியில் வந்து என்ன பிராண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 108 MP மோட்ல போட்டோ எடுத்தால் இதுதான் ஒரு சூப்பரான விஷயம், நீங்கள் வந்து எவ்வளோ ஜூம் பண்ணாலும் டீட்டெயில்ஸ் வந்து பிரேக் ஆகாது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோனை எந்தெந்த ஃபோனோட கம்பேர் பண்ணுமோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணலாம், மறக்காமல் நமக்கு தான் சார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.